சானியா அதுக்கடுத்துட்டு கோயிலேன். எனக்கு கேட்டால் இப்போ சானியா கூட பிடிக்கல, ஏன்னா அவங்க ஃபுல்லாக வந்து கடலாக இருந்தது, கடலில் உப்பு தண்ணியில் குடிக்க முடியாமல் இருந்தது. பட் ஆனால் வந்து இங்கே வந்து ஃபுல்லாக வந்து நல்ல தண்ணி கோயிலே. திஸ் வீடியோ ஸ்பான்சர் பை காப்பி தலி. நமக்கு இப்போ தீபாவளி நெருங்கிட்டு இருக்கனால எல்லாருக்குமே வந்து புது டிசைனில் வந்து ட்ரெஸ் பண்ணணும் அப்படின்னு சொல்லிட்டு எல்லாத்துக்குமே ஆசையாக இருக்கும். இது எக்ஸ்க்ளூசிவாக வந்து மென்ஸ் ஷோரூமு. இங்கே வந்து நமக்கு புது டிசைன் மட்டும் இல்லாமல் மென்ஸுக்கு தேவையான எல்லா அசசரிஸுமே கிடைக்குது. அதுவும் இப்போ தீபாவளி நெருங்கிட்டு இருக்கனால தீபாவளி வரைக்குமே வந்து ஆஃபர்ஸும் வந்து நிறைய போயிட்டுருக்கு. அந்த ஆஃபர்ஸை பார்க்குறதுக்கு கீழே டிஸ்கிரிப்ஷனில் இருக்கிற லிங்கை யூஸ் பண்ணி பார்த்துக்கோங்க. ஷோரூம் இருக்கிற இடம் பார்த்திங்கன்னா தமிழ்நாட்டிலே ரொம்ப முக்கியமான சிட்டிஸான சென்னை, கோயம்புத்தூர், ஈரோடு, நாமக்கல், சேலம் இந்த மாதிரி முக்கியமான சிட்டிஸ் எல்லா சிட்டிஸ்லையுமே இருக்குது. மறக்காமல் இந்த தீபாவளியை ரொம்ப புது ட்ரெண்டியான ட்ரெஸ்ஸோட கொண்டாடுங்க. போறதுக்கு முன்னாடி நம்ம சேனல் என்ன நீங்க சப்ஸ்கிரைப் பண்ணாம இருந்தீங்கன்னா மறக்காம கீழ இருக்கிற ரெட் கலர் பட்டன் அழுத்தி சப்ஸ்கிரைப் பண்ணிக்கங்க. பக்கத்துல இருக்கிற ஆல் சிம்பிளை நீங்க வந்து கிளிக் பண்ணிட்டீங்கன்னா நம்ம கொடுக்குற வீடியோ அப்டேட்ஸ்லாம் நீங்க மிஸ் பண்ண மாட்டீங்க. இதுக்கு முன்னாடி வீடியோலாம் நம்ம வந்து குவாஞ்சோ சிட்டி அங்கே வந்து டவர் எப்படி இருந்தது, கேன்டூன் டவர், அதுக்கப்புறமேட்டு மெட்ரோ ஸ்டேஷன்லாம் எந்த மாதிரி ஒர்க் ஆகிட்டுருக்கு அப்படிங்கிற வீடியோ போட்டிருந்தோம். அந்த வீடியோலாம் நான் பார்க்காம இருந்தீங்கன்னா கீழே டிஸ்கிரிப்ஷனில் இருக்கிற லிங்க் யூஸ் பண்ணி பார்த்துக்கோங்க. இதுக்கு முன்னாடி நம்ம ஃபஸ்ட்டு பிளான் பார்த்திங்கன்னா நம்ம ட்ரெயினில் போகிற மாதிரி தான் பிளான் பண்ணியிருந்தோம். ட்ரெயினில் போனால் நல்லா பியூட்டிஃபுல் சீனரிஸ் பார்க்கலாம்னு சொல்லிட்டு. ஆனால் நம்ம இப்போ நம்ம ஃப்ரெண்ட்ஸ் மூலியமாக வந்து காரில் போயிட்டுருக்கோம். கார்லேயே வந்து பியூட்டிஃபுல் சீனரிஸ் ஒரு சைனாவிலே வந்து என்னோடய ட்ராவலில் ஒரு புதுமையான அனுபவம்னே சொல்லலாம். நிறைய டனல்ஸ்லாம் கடந்து அதுக்கடுத்தது ஒரு 2 மணி நேரம் ட்ராவலுக்கு அப்புறமேட்டு ஒரு ரெஸ்ட் ஏரியாவுக்கு வந்திருக்கோம். இந்த ரெஸ்ட் ஏரியா பார்த்திங்கன்னா ஃபுல்லாக இந்த ரெஸ்ட் ஏரியாவுக்குள்ளே நம்ம உள்ளே என்ட்ரி ஆகணும்னாலுமே வந்து டபிள்யூஷி போகணும்னாலுமே வந்து நம்ம வந்து க்ரீன் கோட்லாம் காமிச்சா மட்டும்தான் நம்மளை வந்து உள்ளே அலோவ் பண்ணுவாங்க. ஃபுல்லாக வந்து சுற்றியுமே மவுண்டெயினாக இருக்குது, நடுவில் வந்து இந்த ஏரியா இருக்குது. கிட்டத்தட்ட வந்து ஒரு 150 கிலோமீட்டர்ஸ்க்கு ஒன்ஸ் வந்து இந்த மாதிரி வச்சுருப்பாங்க. ஹலோ கைஸ், வெல்கம் பேக் டு அவர் சேனல் தமிழ் ட்ராவலர். நம்ம வீட்டிலேருந்து கிளம்பி கிட்டத்தட்ட வந்து ஒரு 2 மணி நேரம் ஆகிடுச்சு. 2 மணி நேரம் ட்ராவலுக்கு அப்புறமேட்டு நம்ம வந்து இங்கே ஒரு சூப்பரான ஒரு இடத்துக்கு வந்து ரீச் ஆகிருக்கோம். ஃபுல்லாக வரவழி எல்லாமே வந்து சூப்பர் தான். ஃபுல்லாக வந்து மவுண்டெயின், நல்லா வந்து சின்ன சின்ன வீடுகள், கிராமம் தான் ஃபுல்லாகவுமே செமையாக இருந்தது. வியூலாம் ஃபுல்லாக வந்து மூங்கில் மரம் தான். இங்கேயுமே வந்து வேறு மரம்லாம் கிடையாது, எல்லாம் மூங்கில் மரமாக தான் இருக்குது. இங்கே வந்து இப்போ நிறுத்திருக்கிற இடம் பார்த்திங்கன்னா இங்கே சாப்பிட்றதுக்கு ப்ளஸ் ரெஸ்ட் ரூமு, பெட்ரோல் பம்ப், ஒரே இடத்துல எல்லாமே இருக்கு. இடம்லாம் வந்து ரொம்ப சூப்பராக இருக்கு. எல்லா மலையுமே வந்து மேகமூட்டத்தோட தான் இருக்கு. நாம் இந்த இதுக்குள்ளே போகணும் அப்படின்னாலுமே வந்து அந்த க்ரீன் கோட்லாம் காமிச்சிட்டு தான் வந்து உள்ளே என்ட்ரி ஆகணும். இடம் வந்து இன்னும் நம்ம கோயிலின் ரீச் ஆகிறதுக்கு பார்த்தீங்கன்னா இன்னும் 5 மணி நேரம் ஆகும் அப்படின்ட்டு இருக்காங்க. 4 to 5 hours கண்டிப்பாக ஆகிடும். ஆனால் பட் ஆனால் வந்து டிராஃபிக் அந்தளவுக்கு இல்லை. நேற்று வந்துருந்தால் டோட்டலாக 8 மணி நேரம் ஆகிருக்கும். இன்றைக்கி வந்து 6 hoursலே போயிடலாம் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. இன்னும் நம்ம ரீச் ஆக வேண்டிய இடம் பார்த்தீங்கன்னா இன்னும் வந்து 2.5 மணி நேரத்தில் ரீச் ஆகிடலாம். கரெக்டாக இப்போ வந்து 2வது ஸ்டாப்புக்கு வந்திருக்கோம். இங்கே 2வது இடத்துக்கு வந்து இங்கே ரெஸ்ட் எடுக்கிறதுக்கு வந்திருக்கோம். ஒரு 10 மினிட்ஸ் இங்கே வந்து நிறுத்திருக்கோம். இங்கேயும் வந்து ஃபுல்லாக மவுண்டெயின் தான். வர ஃபுல்லாக வந்து மவுண்டெயினாகவே தான் இருக்குது. யாங்ஷு ரீஜனுக்குள்ளே என்ட்ரி ஆனதுமே வந்து ஜஸ்ட் ஒரு முன்னாடியே பார்த்தீங்கன்னா க்ரீன் கலர் கூட நமக்கு 24 hours ரிப்போர்ட்டு நெகட்டிவ் ரிப்போர்ட் இருக்குது அப்படின்னு எல்லாம் செக் பண்ணி பார்த்துட்டு தான் நம்மளை வந்து உள்ளே அலோவ் பண்ணுறாங்க. உள்ளே அலோவ் பண்ணும்போதே வந்து நமக்கு வந்து அந்த கையில் வந்து பிங்க் கலர் நோட்டீஸும் வந்து கொடுத்துட்றாங்க. அதை நம்ம கொடுத்தா தான் வந்து இந்த இடத்துல வந்து நம்மளால் என்ட்ரி ஆக முடியும். பிங்க் கலர் நோட்டீஸ் கொடுத்துட்டாங்கன்னா நமக்கு வந்து எந்த ஒரு ப்ராப்ளமும் இல்லை, இவங்க அலோவ் பண்ணலாம் அப்படிங்கிற மாதிரி. உள்ளே என்ட்ரி ஆனதுமே வந்து நிறைய பேர் இந்த மாதிரி வந்துட்டாங்க. இந்த மாதிரி 2-வீலரில் வந்து இங்கே வந்து ஹோட்டல் இருக்குது, ப்ரைஸ் வந்து ரொம்ப கம்மி. நீங்கள் ஆன்லைனில் புக் பண்ணுறதை விட எங்ககிட்ட நீங்கள் வந்தீங்கன்னா ரொம்ப கம்மி. அது மட்டும் இல்லாமல் நாங்கள் வந்து இங்கே இருக்கிற நிறைய ஆக்டிவிட்டீஸ் பிளேஸுக்கும் வந்து கூட்டிகிட்டு போவோம். அந்த டிக்கெட்டும் வந்து ஒரு 10 to 20 நாங்கள் கம்மியாகவே நாங்கள் வாங்கி கொடுப்போம் அப்படின்னு சொல்லிட்டு நிறைய பேர் இங்கே இருக்காங்க. கடை சீட்டில் ஒரு 6 hours ட்ராவலுக்கு அப்புறமேட்டு இங்கே வந்து யாங்ஷு வந்து இறங்கியாச்சு. யாங்ஷுலேருந்து குயிலின்னு பார்த்தீங்கன்னா ஒரு 60 கிலோமீட்டர். யாங்ஷுவே வந்து ரொம்ப செமையாக இருக்குது. வர வழியெல்லாம் பார்த்துருப்பீங்க எந்தளவுக்கு கிளைமேட் இருந்தது அப்படின்னு சொல்லிட்டு. ஃபுல்லாக மவுண்டெயின், ரிவர் இந்த மாதிரி பயங்கரமாக இருந்தது. இங்கே யாங்ஷு வந்து இன்னும் இங்கே எப்படிலாம் இருக்குது அப்படின்னு சொல்லிட்டு போய் எக்ஸ்ப்ளோர் பண்ணலாம். ஃபஸ்ட்டு அதுக்கு முன்னாடி லஞ்ச் வந்து சாப்பிட்டு தான் எக்ஸ்ப்ளோர் பண்ணோம். காலையில் ஒரு 6 மணிக்கு சாப்பிட்டது. 6 மணிக்கு சாப்பிட்டதுல எதுவும் சாப்பிடல. இப்போ போய் சாப்பிட்டு தான் போனோம். எந்த பக்கம் பார்த்தாலும் ஃபுல்லாக மழையாக தான் இருக்குது. இங்கே பாருங்கள்,
சுத்தி எந்த பக்கம் பார்த்தாலும் இந்த மாதிரி சின்ன சின்ன மலைகளா இருக்கு. இங்க ஒரு நார்மலான ஒரு ரெஸ்டாரண்ட்டுக்கு வந்திருந்தோம். இந்த ஹோட்டலில் பார்த்தீங்கன்னா ரொம்ப ஃபேமஸான குயிலினுக்கே வந்து ரொம்ப ஃபேமஸான ரைஸ் நூடுல்ஸ் தான் வாங்கியிருந்தோம். ரைஸ் நூடுல்ஸ், அதில் வந்து ரைஸ் நூடுல்ஸ் வந்து நல்லா வந்து பாயில் பண்ணி அது மேலே வந்து நம்ம என்ன கேட்குறோமோ போக்கு தான் வந்து இங்கே மேக்ஸிமம் யூஸ் பண்ணாங்க. ஸோ போக்கையும் வாங்கிட்டோம், அதுக்கு மேலே வந்து நமக்கு தேவையான ஸ்பைசி அதெல்லாம் பார்த்தீங்கன்னா எல்லாமே வந்து ஸ்பைசி. அந்த ஸ்பைசி நமக்கு என்ன தேவையோ அது எல்லாத்தையுமே நம்ம போட்டுட்டோம். ரைஸ் நூடுல்ஸ் வந்து போக்கோடு வந்து ரொம்ப சூப்பராகவே இருந்ததுன்னு சொல்லலாம். ஏன்னா நான் காலையில் 6 மணிக்கு சாப்பிட்டேன், இப்போ எது நான் சாப்பிட்டாலும் எனக்கு வந்து நல்லா தான் இருக்கும். ரைஸ் நூடுல்ஸ் வந்து 2 வாங்கி சாப்பிட்டு இப்போ வந்து நாங்கள் யாங்ஸ் ரிவரில் போட்டிங் போகலாம் அப்படின்னு சொல்லிட்டு போயிட்டுருக்கோம். அதுவும் போட்டிங்னு பார்த்தீங்கன்னா பெரிய போட்டில் கிடையாது, மூங்கில் மரத்தாலேயே ஆனால் அந்த சின்ன போட் இருக்கும் அதுதான் வந்து இங்கே ரொம்ப ஃபேமஸ். அந்த போட்டில் போகலான்னு போயிட்டுருக்கோம். இங்கே ஃபுல்லாக பார்த்தீங்கன்னா நிறைய பேர் வந்து யாங்ஸ் ரிவரில் வந்து ஃபோட்டோ பிடிக்கிறதுக்கு அதுக்கப்புறமேட்டு இந்த மாதிரி நிறைய அட்வர்டைஸ்மெண்ட் ஆளுங்களாம் வந்து நிறைய பேர் இருக்காங்க. இந்த ஹோட்டல் வந்து சாப்பிடுங்க நல்லாயிருக்கும் அந்த மாதிரிலாம் வந்து நிறைய பேர் வந்து நம்ம நடந்து போகிறப்பே வந்து அவங்களே வந்து அவங்களோட ஹோட்டலில் வந்து என்னென்ன ஃபேமஸான ஃபுட்டு அதெல்லாம் காமிச்சு வந்து கேட்பாங்க. நீங்கள் ஃபஸ்ட் டைம் இங்கே இந்த ஏரியாவுக்கு வரீங்க அப்படின்னா உங்கள் பொருள்லாம் வந்து ரொம்ப பத்திரமா வச்சுக்கோங்க. வியூவை பாருங்கள், ரொம்ப சூப்பராக இருக்குது. இதுதான் வந்து யாங்ஷு ரிவர். இந்த யாங்ஷு ரிவரில் தான் நம்ம இன்னும் கொஞ்சம் நேரத்தில் வந்து போட்டிங் போக போகிறோம். ஃபுல்லாக வந்து மவுண்டைன், இன்னும் வந்து உள்ளேலாம் போனோம்னா வந்து பெரிய பெரிய மவுண்டைன்லாம் இருக்கும் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. இடம் பாருங்கள் அவ்வளோ பியூட்டிஃபுல்லாக இருக்குது. கண்டிப்பாக வந்தீங்கன்னா இந்த இடத்த வந்து மிஸ் பண்ணிடாதீங்க. யாங்ஷு ரிவர் வந்து சைனாவிலேயே வந்து ரொம்ப ஃபேமஸான ஒரு சுற்றி பார்க்குற இடத்துல வந்து ஒரு டாப் 10 வந்து இந்த இடம் இருக்குன்னே சொல்லலாம். இங்கே வந்து நீங்கள் டிக்கெட் அங்கே எடுக்க போனீங்கன்னா உங்களுக்கு வந்து 100 RMB வரும், எங்ககிட்ட எடுத்துக்கிட்டிங்கன்னா 80 RMB தான் அப்படின்னு சொன்னதால இவங்ககிட்டே நாங்கள் வந்து டிக்கெட் எடுத்துட்டோம். ஒரு ஆளுக்கு பார்த்தீங்கன்னா டிக்கெட் வந்து 80 ரூபா. இதில் வந்து டைமிங் வந்து 70 மினிட்ஸ் ரொம்ப அதிகம், பட் ஆனால் வந்து சூப்பராக இருக்கும் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. ஒரு கெட்டது என்னன்னு பார்த்தீங்கன்னா கொஞ்சம் மழை பெய்யுது, அதுதான். மற்றபடி வந்து நல்லா தான் இருக்குது, இருந்தாலும் மழை பெஞ்சதுனால நல்லா தான் இருக்கும். பார்க்கலாம் எப்படி இருக்குன்ட்டு. இடமே வந்து ரொம்ப சூப்பராக இருக்குது. சீச்சி, ரைடிங் வந்து ஸ்டார்ட் ஆயிடுச்சு. டைமிங் பார்த்தீங்கன்னா 70 மினிட்ஸ் வந்து போகும் அப்படின்னு சொல்லியிருக்காங்க, 1 ஹவருக்கு மேலே போகும் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. ஃபுல்லாக வந்து இந்த ரிவர் வந்து இங்கேருந்து ஒரு 5 கிலோமீட்டர்ஸ் வந்து கூட்டிகிட்டு போயிட்டு மறுபடியும் வந்து ரிட்டர்ன் அப்படியே கூட்டிகிட்டு வருவாங்க அப்படின்னு சொல்லியிருக்காங்க. பார்க்கலாம் எந்த அளவுக்கு இருக்குதுன்னு சொல்லிட்டு. இடமே வந்து ரொம்ப சூப்பராக இருக்குது. நான் உங்களுக்கு அந்த சில்னஸ், அதுக்கப்புறமேட்டு அந்த தண்ணியோட ஆழம்லாம் பார்த்திங்கன்னா ரொம்பலாம் அதிகமாகலாம் கிடையாது. நம்ம நின்னோம்னா கூட நம்மளோட கழுத்து வரைக்கும் தான் வரும், கழுத்து வரைக்கும் இடுப்பு வரைக்கும் தான் வரும். நம்ம பார்த்தோம்னாவே தெரியும் உள்ளே இருக்க கூழாங்கல்லாம் வந்து நல்லாவே தெரியுது. நீங்கள் இங்கே சைனீஸ் ஃப்ரெண்டோட ஹெல்ப்போடலாம் வந்தீங்கன்னா நீங்கள் வந்து நிறைய பிளேஸ் வந்து நீங்கள் சுற்றி பார்க்கலாம். நீங்கள் தனியாக வந்தீங்கன்னா லாங்குவேஜ் ப்ராப்ளம்லாம் இருக்குது. நீங்கள் காரில் வந்துட்டிங்கன்னா கேம்பிங் டென்ட் எடுத்துகிட்டு வந்துட்டிங்கன்னா இந்த மாதிரி ரிவர் சைட்லேயே நீங்கள் வந்து நைட்டும் வந்து ஸ்டே பண்ணிக்கலாம். நைட்லாம் இங்கே ஸ்டே பண்ணிட்டீங்கன்னா ரொம்ப சூப்பராக இருக்கும். காலையில் வந்து சன்ரைஸ் பார்க்குறதுக்கும் வந்து அவ்வளோ பியூட்டிஃபுல்லாக இருக்கும். 896 ரூபா, கிட்டத்தட்ட 900 ரூபா கொடுத்து 70 நிமிஷம் இந்த போட்டில் வர்றது வந்து அந்தளவுக்கு ஒருத்தனே சொல்லலாம்.
இந்த ரிவர் பார்த்தீங்கன்னா, இந்த ரிவருக்கு இன்னொரு பேர் வந்து லீஜியாங் ரிவர்னு கூட சொல்லுவாங்க. இந்த ரிவரோட டோட்டல் லென்த் இந்த ப்ரொவின்ஸில் மட்டும் கிட்டத்தட்ட வந்து 436 கிலோமீட்டர். இந்த ரிவர்னால தான் வந்து இங்கே டூரிஸ்ட் அட்ராக்ஷன் பிளேசஸும் வந்து நிறைய இருக்குது. அதனாலேயே வந்து வருஷம் முழுவதுமே வந்து மக்கள் வந்து மற்ற கண்ட்ரியில் இருந்தும் சரி, சைனாவில் இருக்கவங்களும் சரி, நிறைய பேர் வந்து விசிட் பண்ணிட்டுருக்காங்க. ஒரு டைம் வந்துட்டாங்களா மறுபடியும் வரமாட்டாங்களான்னு கேட்டிங்கன்னா, ஒரு டைம் வந்துட்டாங்கன்னா கண்டிப்பாக வந்து மறுபடியும் வருவாங்க. ஏன்னா அந்தளவுக்கு வந்து இங்கே வந்து பியூட்டிஃபுல் சீனரிஸ் வந்து நிறையா இருக்குது. இந்த மாதிரி ரிவர், மவுண்டன்ஸ், ஒரு 20 ரூபாய் ஆரம்பியில் ஒரு ஃபோட்டோ இருக்கும் பாருங்கள், அந்த மவுண்டனும் வந்து இந்த குவாங்சி ப்ரொவின்ஸில் தான் இருக்குது. மக்கள் நடமாட்டம்னு பார்த்தீங்கன்னா, மக்கள் வந்துட்டு இருக்கிறது இந்த அக்டோபர் ஹாலிடேஸில் வந்து ரொம்ப அதிகமாகவே இந்த டைம் வந்திருக்காங்க. நிறைய பிளேஸில் வந்து நமக்கு வந்து ரெஸ்ட்ரிக்ஷன், இந்த கொரோனா ரெஸ்ட்ரிக்ஷன் போட்டிருந்தாலுமே வந்து நிறைய பேர் வந்து நியூக்ளிக் ஆசிட் டெஸ்ட் எடுத்துகிட்டு வர்றவங்களும் அதிகமாக தான் இருக்காங்க. அந்த ரிவரோட லெஃப்ட் சைடில் பார்த்தீங்கன்னா தெரியும், ஃபுல்லாக வந்து கேம்பிங் டென்ட்லாம் போட்டிருக்காங்க பார்த்தீங்களா. ஸோ அந்த மாதிரி நீங்களாம் காரில் வந்தீங்க அப்படின்னா அந்த மாதிரி கேம்பிங் டென்ட்லாம் போட்டுக்கலாம். இந்த பியூட்டிஃபுல் சீனரிஸை வந்து சூப்பராக என்ஜாய் பண்ணி பார்க்கலாம். இங்கே எங்கேயுமே வந்து நம்ம இந்த ரிவரில் வந்து குப்பை போடுறதுக்கெலாம் வந்து அலோடு கிடையாது. அந்த அளவுக்கு வந்து நிறைய செக்யூரிட்டிஸும் வந்து இந்த ரிவர் சைடெல்லாம் அங்கே வந்து சுற்றிட்டே தான் இருக்காங்க. சீனாவில் பார்த்தீங்கன்னா அட்ராக்ஷன் பிளேசஸ் சுற்றி பார்க்குறதுக்கு வந்து இடங்கள் வந்து ப்ரொவின்ஸ், ஒவ்வொரு ப்ரொவின்ஸுக்குமே வந்து நிறைய பிளேசஸ் இருக்குது. அதை வந்து கவர்மெண்ட்டும் வந்து அந்தளவுக்கு வந்து பராமரிச்சிட்ருக்காங்க. பயங்கரமாக அதுக்குன்ட்டு தனியாக வந்து அமௌண்ட் வந்து செலவு பண்ணுறாங்க. அதனாலேயே வந்து இந்த சுற்றுலாத்துறையிலேருந்து மட்டும் வந்து அமௌண்ட் பார்த்திங்கன்னா பயங்கரமாக ஏர்ன் பண்ணிக்கிட்டு இருக்காங்க. ஹர்பின், இதுக்கு முன்னாடி நம்ம போன ஹர்பின் சேனியாவும் வந்து அந்தளவுக்கு வந்து பராமரிச்சிட்ருக்காங்க. சம்மரில் வின்டரில் ரெண்டுக்குமே வந்து சேனியா வந்து ஒரு உகந்த இடம்னே சொல்லலாம். அந்தளவுக்கு வந்து அங்கே சுற்றி பார்க்குற இடம் வந்து சேனியாவில் வந்து அதிகமாக இருக்குது ஐலாண்டு அப்படிங்கிறதுனால. இந்த பக்கம் ஹர்பினில் பார்த்திங்கன்னா ரொம்ப கோல்டான பிளேஸ் அப்படிங்கிறதுனால வின்டர் டைமில் வந்து ஹர்பின் ஐஸ் ஃபெஸ்டிவல்லாம் நடத்திட்டுருக்காங்க. இது ரெண்டுக்கும் நான் போயிருக்கேன். இது ரெண்டையும் கம்பேர் பண்ணுறப்ப எனக்கு வந்து இந்த யாங்ஷு வந்து ரொம்ப பிடிச்சிருக்குன்னு சொல்லலாம். அந்தளவுக்கு வந்து ரிவர் வந்து ரொம்ப சூப்பராக இருக்குது. மவுண்டைன், அதுக்கப்புறமேட்டு இந்த சில்னஸ், ஃப்ரெஷ்னஸ் வந்து இதுக்கு முன்னாடி நான் போன அந்த ரெண்டு இடத்துலையுமே கிடைக்கல. ஏன்னா அது ரெண்டுமே வந்து ஃபுல்லாக வந்து சிட்டி சைடாக இருந்தது. அது மட்டும் இல்லாமல் கடல், அதுக்கப்புறமேட்டு அந்த ஹர்பின் வந்து ரொம்ப விண்டரான பிளேஸு. கண்டிப்பாக நீங்கள் வந்து இங்கே சைனா விசிட் பண்ணுறீங்க அப்படின்னா நான் மறுபடியும் சொல்கிறேன், இந்த யாங்ஷு மட்டும் வந்து நீங்கள் மிஸ் பண்ணிடாதீங்க.
ஃபுல்லாக வந்து நமக்கு பின்னாடி இது வரைக்கும் கூட்டிகிட்டு வந்துட்டு இப்போ திருப்பி கூட்டிகிட்டு போகிறாங்க. வர்றதுக்கு பார்த்தீங்கன்னா 30 minutes ஆச்சு. இப்போ மறுபடியும் போகிறதுக்கு 30 minutes, மேக்ஸிமம் வந்து 1 hour இருக்குது. அவர் ஒர்க்கு தான், பயங்கர ஒர்க்குன்னு சொல்லலாம். இதுக்காக வந்து எத்தனை நிமிஷத்துக்கு அந்த டெஸ்ட் எத்தனை டெஸ்ட் வேணாலும் எடுத்துட்டு நம்ம இங்கே வரலாம். எவ்வளோ நேரம் வேணாலும் ட்ரெயின் ஜேர்னி பண்ணலாம். காற்றும் வந்து அந்தளவுக்கு வந்து ஃப்ரெஷ்ஷாக இருக்குது. தண்ணி பார்த்தீங்கன்னா கொஞ்சம் நான் ஒரு டிஷ்யூ பேப்பர் தெரியாமல் போட்டேன், அதுக்காக வந்து திட்டுறாங்க. தண்ணி அந்தளவுக்கு வந்து சுத்தமாக பாதுகாத்துட்டு இருக்காங்க. ரொம்ப சூப்பராக இருக்குது இடம் வந்து. மவுண்டெயின் ஃபுல்லாக பார்த்தீங்கன்னா எருமையெல்லாம் மேஞ்சிருக்கு, நிறைய எருமைகள் இருக்குது. ஊரில் கிராமத்து சைடில் இருந்துட்டு இங்கே சைனா வந்து 2 வருஷமாக சிட்டி சைடில் இருந்து எருமைகள் எதையுமே பார்க்காம இங்கே கிராமத்துக்கு வந்துட்டு எருமையெல்லாம் வந்து புதுசாக பார்க்குற மாதிரி இருக்குது. ஃபுல்லாக வந்து அந்த ஆத்தோரத்திலலாம் பார்த்தீங்கன்னா, அந்த கரையோரத்திலலாம் பார்த்தீங்கன்னா ஃபுல்லாக வந்து எருமை மேஞ்சிட்டு இருந்தது. நம்ம ஸ்டார்டிங்லேருந்து வர்றப்பே பார்த்தீங்கன்னா இந்த மாதிரி குன்றுகள் மாதிரி தான் இருக்குது. மலைகள் எல்லாமே வந்து சின்ன சின்ன குன்றுகள் மாதிரி பெருசு பெருசாக இருக்குது. கிட்டத்தட்ட இந்த ஒரு 60 minutes நம்ம ட்ராவல் பண்ணதில் இந்த ரிவரில் இந்த வியூ பாயிண்ட் பாருங்கள். மேலே ஒரு வியூ பாயிண்ட் இந்த குன்று மேலே வச்சுருக்காங்க. பட் ஆனால் அது இப்போ வந்து ஒர்க்கிங்கில் இல்லையாட்டுது. ஃபுல்லாக வந்து இந்த சைடு போகிற வழி எல்லாமே வந்து அடர்ந்த மரங்களாக இருக்குது, க்ளோஸ் பண்ணிட்டாங்க. எந்த இடத்துல வியூ பாயிண்ட் வச்சுருக்காங்க பார்த்தீங்களா, அந்த குன்றில் சென்டரில் வச்சுருக்காங்க. இந்த மாதிரி இடத்துக்கு நீங்கள் வந்தீங்கன்னா உள்ளே வந்து நம்ம ரிவர் சைடு போகிற இடத்துலையும் வந்து ஹோட்டல்லாம் இருக்குது. நீங்கள் அந்த இடத்துல ஹோட்டல் எடுத்துட்டிங்கன்னா உங்களுக்கு சூப்பராக இருக்கும். நைட் வந்து இந்த ரிவர் சைடில் உங்களால் கேம்பிங் போட டென்ட் போட முடியல அப்படின்னா அந்த மாதிரி ஹோட்டல் சைடு நீங்கள் ஹோட்டல் ரூம் எடுத்துட்டிங்கன்னா உங்களுக்கு காலையில் எக்ஸ்பீரியன்ஸ் வந்து வேறு மாதிரி இருக்கும். சன்ரைஸ் வரதெல்லாம் பார்க்கலாம். ரொம்ப புதுமையான சூப்பரான அனுபவம் கொடுத்ததுன்னா இந்த யாங்ஷி ரிவர் சொல்லலாம். இதுக்கப்புறமேட்டு கண்டிப்பாக எனக்கு டைம் கிடச்சிதுன்னா சேன்யாவுக்கு வர மாதிரியே தான் வந்து நான் இந்த இதுக்கும் வரலான்னு குறிச்சு பார்த்துருக்கேன். அந்தளவுக்கு வந்து ரொம்ப சூப்பராக இருக்குது. இன்னும் ஸ்விம் பண்ணுறதுக்குலாம் வந்து அந்த பக்கம் இடம் இருக்குது, எல்லாம் ஸ்விம் பண்ணிட்டுருக்காங்க. மேபி எனக்கு இப்போ டைம் கிடச்சினா நான் அங்கே போய் ஸ்விம் பண்ணுவேன். ஏன்னா நம்ம இதுக்கு முன்னாடி வந்து இங்கே சைனாவில் நல்ல தண்ணியே நம்ம பார்த்துட்டு இருந்தேன். இதுதான் வந்து ரொம்ப பியூராக இருக்குது, தண்ணி வந்து ரொம்ப க்ளீனாக வச்சுருக்கேன். நீங்கள் ஃபுல்லாக வந்து இடமே வந்து ரொம்ப சூப்பராக இருக்குது. கண்டிப்பாக நீங்கள் சைனா வந்தீங்கன்னா இந்த இடத்த வந்து மிஸ் பண்ணிடாதீங்க. கண்டிப்பாக மிஸ் பண்ணுவீங்க. ஒன்று சேன்யா, அதுக்கடுத்தது கோயிலின். எனக்கு தான் இப்போ சேன்யா கூட பிடிக்கல, ஏன்னா அங்கே ஃபுல்லாக வந்து கடலாக இருந்தது, கடலில் உப்பு தண்ணியில் குளிக்க முடியாமல் இருந்தது. பட் ஆனால் வந்து இங்கே வந்து ஃபுல்லாக வந்து நல்ல தண்ணி, கோயிலுங்களை எங்கே வேணாலும் குளிச்சிக்கலாம். இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருக்குன்னு நினைக்கிறேன். இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்ததுன்னா மறக்காமல் நம்ம சேனலுக்கு கீழே வந்து ஒரு சிவப்பு கலர் பட்டன் இருக்குது, அந்த சிவப்பு கலர் பட்டன் வந்து அழுத்திட்டீங்கன்னா நம்ம சைனா வீடியோ எல்லாமே வந்து நீங்கள் மறக்காமல் பார்ப்பீங்க.